யூடியூபை பார்த்து கள்ள நோட் அடித்த நபர்கள் கைது. சேலம் அருகே யூடியூப் பார்த்து கள்ள நோட் அச்சடித்த மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர். தீபாவளி செலவுக்காக கலர் ஜெராக்ஸ் மிஷினுடன் தொடங்கிய கள்ள நோட்டு தொழில் போலீசாரால் முடக்கப்பட்ட பின்னணி குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. சேலம் அருகே உள்ள காக்காபாளையம் அடுத்த தப்பக்குட்டை என்ற பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீஸ் காவல்துறையினர் சந்தேகத்துக்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவரை பிடித்து விசாரித்தனர். அவரிடம் இருந்த கைப்பையை வாங்கி சோதனை செய்த பொழுது ஏராளமான புத்தம் புதிய ரூபாய் நோட்டுகள் இருந்தன. அவற்றை கையில் எடுத்து சோதித்த காவல்துறையினர் உடனடியாக அவை கள்ள நோட்டுகள் என்பதை கண்டறிந்தனர். விசாரணையில் அவன் தப்பக்குட்டையைச் சேர்ந்த பொன்னுவேல் என்பதும் நண்பர்கள் யோசனையின்படி இந்த பணத்தை தீபாவளிக்காக பொருட்கள் வாங்க கூட்டமாக இருக்கும் கடைகள், சந்தைகள் மற்றும் டாஸ்மாக் கடைகளில் மாற்றும் திட்டத்துடன் புறப்பட்டு சென்றதாக போலீசாரிடம் தெரிவித்தான். அவன் கொடுத்த தகவலின் பேரில் அவனது நண்பர்கள் மாட்டையாம்பட்டி தேசவிளக்கு பகுதியைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் சின்னமனூர் பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி ஆகியோரை போலீசார் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தனர். இவர்கள் மூன்று பேரிடம் இருந்து 500 ரூபாய் கள்ள நோட்டுகள், 160 M, 200 ரூபாய் கள்ள நோட்டுகள், 313 என மொத்தம் ரூபாய் 1,42,600 ரூபாய் கள்ள நோட்டுகளையும் அதனை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட கலர் ஜெராக்ஸ் மிஷின் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் தறி தொழிலுக்கு சென்று வந்த நிலையில் அதில் போதிய வருமானம் இல்லாததால் தீபாவளி பண்டிகைக்கு துணிமணிகள் மற்றும் பொருட்கள் வாங்க அதிக பணம் தேவைப்படும் என்பதாலும் அந்த செலவுகளை சமாளிக்க குறுக்கு வழியை தேடியுள்ளனர். அப்பொழுது யூடியூபை பார்த்து கள்ள நோட் அச்சடிப்பது எப்படி என தெரிந்து கொண்டுள்ளனர். அதன்படி கலர் ஜெராக்ஸ் மிஷின் ஒன்றை வாங்கி வைத்து அதிலிருந்து கள்ள நோட்டை அச்சடித்து அவர்களது கெட்ட நேரம் அவர்களிடம் இருந்த அனைத்து ரூபாய் நோட்டுகளிலும் ஒரே மாதிரியான சீல் நம்பர் இருந்ததால் போலீசாரிடம் எளிதாக சிக்கிக் கொண்டது தெரிய வந்தது. யூடியூபை பார்த்து சமையல் செஞ்சோமா அதனை சாப்பிட்டோமான்னு இல்லாம துப்பாக்கி தயாரிப்பது, குண்டு தயாரிப்பது போன்ற சட்டவிரோத செயல்களின் வரிசையில் தீபாவளிக்கு செலவு செய்ய கள்ள நோட் அச்சடித்ததால் மூன்று பேரும் தீபாவளிக்கு சிறையில் இருக்கும் நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர்.